அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, குளிர்காலத்துல சுட தண்ணியில குளிக்கிறீங்களா? இனிமே அந்த தப்பை பண்ணாதீங்க, பச்சை தண்ணியில குளிங்க. ஏன்னதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சூடான தண்ணீரில் குளித்தாலும், குளிராக இருக்கும் தண்ணீரில் குளித்தாலும் தனித்துவமான நன்மைகளை நீங்கள் பெறலாம். தற்போது குளிர்காலம் நடந்து கொண்டிருப்பதால் குளிரின் தாக்கத்தால் பெரும்பாலான மக்கள் சூடான நீரில் குளிக்கிறார்கள். இது உடல் வலி, வீக்கம் போன்றவற்றை குறைக்க உதவும். அதே நேரம் குளிர்காலம் உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. இந்த நேரத்தில் நீங்கள் சூடான நீரில் குளிப்பதை விட குளிர்ந்த நீரில் குளிப்பது சில நன்மைகளை உங்களுக்கு வழங்கலாம். அவை என்னென்ன என்று இப்போது தொடர்ந்து பார்க்கலாங்க. உங்கள் உடல் குளிர்ந்த நீரில் வெளிப்படும் போது அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்ட நோர்ஃபைன்ஃப்ரைனை வெளியிடுகிறது. அதனால் தான் குளிர்ந்த நீரில் குளிப்பது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பல வழிகளில் அதிகரிக்க உதவுகிறது. ஒரு ரிசர்ச்சின்படி குளிர்ந்த நீரில் குளிப்பவர்கள் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திற்கு மேம்பட்ட தழுவலை கொண்டிருந்தனர். மற்றொரு ரிசர்ச்சின்படி குளிர்ந்த நீரில் குளிப்பது உடலின் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கும். இந்த அற்புதமான பலன்களை பெறுவதற்கான எளிய முறை, தினமும் குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும். குளிர்ந்த நீரில் குளிப்பது மன அழுத்தத்தில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது பற்றிய தகவல்கள் அதிகம் இல்லை. இருப்பினும் கிடைக்கக்கூடிய ஆராய்ச்சி சில ஊக்கமளிக்கும் கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்துகிறது. பல மாதங்கள் தொடர்ந்து குளிர்ந்த நீரில் குளித்தவர்கள் ஒரு மருத்துவ ஆராய்ச்சியில் குறைவான மனச்சோர்வின் அறிகுறிகளை மட்டுமே கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் ரிசர்ச்சின்படி குளிர் மழை உங்கள் மனநிலையை மேம்படுத்தலாம் மற்றும் கவலையை குறைக்கலாம். குளிர்ந்த நீரில் குளிப்பதன் மூலம் முக்கிய நன்மைகளில் ஒன்று மேம்படுத்தப்பட்ட சுழற்சியாகும். குளிர்ந்த நீர் உங்கள் உடல் மற்றும் கை கால்களை தாக்குவதால் உங்கள் உடலின் மேற்பரப்பு சுழற்சி கட்டுப்படுத்தப்படுகிறது. நீங்கள் சிறந்த உடல் வெப்பநிலையை பராமரிக்க இது உங்கள் ஆழமான திசுக்களில் உள்ள இரத்தத்தை விரைவாக சுற்ற வைக்கிறது. வீக்கத்தை குறைப்பதற்காக இரத்த ஓட்ட அமைப்பு குளிர்ச்சியான வெளிப்பாட்டால் தோண்டப்படுகிறது. இது இருதய நோய்கள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும். குளிர்ந்த நீரில் தவறாமல் குளிர்ப்பவர்கள் அதிக வளர்சிதை மாற்றத்தை கொண்டிருக்கிறார்கள். இதற்கான முதன்மை காரணம் அவர்களின் பழுப்பு நிற கொழுப்பு திசுக்கள் நல்ல கொழுப்பு அதிகமாக செயல்படுவதால் உடல் வெப்பத்தை உருவாக்கி குளிர்ந்த வெப்பநிலையிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது. இது வளர்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்துகிறது. உங்கள் இரத்த நாளங்கள் குளிர்ந்த காலநிலையில் சுருங்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. இரத்தம் பின்னர் மத்திய நரம்பு மண்டலம் மற்றும் பிற முக்கிய உறுப்புகளுக்கு பாய்கிறது. இந்த செயல்முறையின் போது இரத்தம் இயற்கையாகவே ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆக்சிஜன் நிறைந்ததாக மாறும். வேசோடைலேஷன் அல்லது இரத்த நாளங்களின் விரிவாக்கம் உங்கள் உடல் மீண்டும் வெப்பமடையும் போது ஆக்சிஜனேற்றப்பட்ட இரத்தத்தை உங்கள் திசுக்களுக்கு திரும்ப அனுமதிக்கிறது. இரத்தம் விரைவதால் அது குணப்படுத்தும் வீக்கத்திற்கும் உதவுகிறது. இது தாமதமாக தொடங்கும் தசை வலிக்கான அடிப்படை காரணமாகும். இது சில நேரங்களில் உடல் செயல்பாடுகளை தொடர்ந்து சில நாட்களில் வெளிப்படுகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.